வணக்கம், நான் எஸ் பிருந்தகன். பொதுமக்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நாடு முடக்கப்படுமா என்பது. ஆக நாடு முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கோவிட் வைரஸ் கட்டுப்பாட்டுக்காக தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் மாகாணங்கள் அல்லது மாவட்டங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு விதிக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிசும் மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவும் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கோ அல்லது மாகாணத்துக்கோ செல்வதற்கான பயண கட்டுப்பாடு விதிப்பதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக ஜி எல் பீரிஸ் குறிப்பிட்டதோடு, எதிர்வருகின்ற நாட்களில் நாட்டை முடக்குவதற்கான எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின்குள் நுழைவதற்கு இலங்கையர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகளோடு இலங்கைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று நள்ளிரவு முதல் மே மாதம் 12 வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேசமயம் நாட்டில் மேலும் 16 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. கம்பஹா மாவட்டத்தினுடைய சில கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளும், அம்பாறை மாவட்டத்தினுடைய சில கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளும், ரத்னபுரி மாவட்டத்தினுடைய ரத்னபுரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அங்கமன 182 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும், களுத்துறை மாவட்டத்தினுடைய சில கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளும், முனராகலை மாவட்டத்தினுடைய முனராகலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெஹிட்டிய கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும் இவ்வாறு முடக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதேசமயம் மட்டக்களப்பு நகரில் பல பாகங்களில், வீடுகளில், வர்த்தக நிலையங்களில், பொது சந்தைகளில் போலீசார் முற்றுகை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் இன்றைய தினம். இதன்போது முறையாக முகக்கவசம் அணியாதவர்கள் தொடர்பாக இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இதில் முகக்கவசம் அணியாதோர் 55 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மக்களுக்கு ஏற்றப்படுகின்ற சகல COVID-19 தடுப்பூசிகளும் நிபுணர் குழுவினுடைய அனுமதியோடு ஏற்றப்படுவதாக தேசிய ஊடக ஒழுங்குறுதல் அதிகார சபையினுடைய தலைவர் டாக்டர் ரசிக விஜயவர்தன தெரிவித்திருக்கிறார். கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது பற்றி எவரும் அச்சப்படுத்தவில்லை. சீனாவில் கொண்டுவரப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசி காலாவதியானது என்று ஊடகங்களில் வெளியாகின்ற தகவல் உண்மைக்கு புறம்பானது என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமர குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த தடுப்பூசியினுடைய உற்பத்தி அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சைனோஃபார்ம் தடுப்பூசி 2023 ஆண்டே காலாவதி ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்றுக்கு இலக்காகி வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் வீடுகளில் இருந்தவாறு சுகாதார பிரிவினருடைய ஆலோசனைகளின் பிரகாரம் செயற்படுவது முக்கியம் எனவும் பொது சுகாதார பரிசோதனையுடைய செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போதைய COVID-19 நெருக்கடியில் நிலையில் குருதிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தேசிய ரத்த வங்கி தெரிவித்திருக்கிறது. ரத்த தானம் செய்ய விரும்புவோர் காலத்தை முற்கூட்டி ஒதுக்கிக் கொண்டு நாடு முழுவதும் உள்ள மத்திய நிலையங்களுக்கு சென்று ரத்த தானம் வழங்க வேண்டும், அது வழங்க முடியும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நாளாந்தம் 20,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் செலுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட மக்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்குவதற்காக 2 நிலையங்கள் இன்றிலிருந்து இயங்குவதாக கொழும்பு மாநகர சபையினுடைய பிரதம வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்திருக்கிறார். கெம்பல்பாக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையமும் மற்றும் ஆனல் ரத்நாயக்க மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலையத்திலும் இவ்வாறு தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அதிகரித்து வருகின்ற கொரோனா பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு கிழக்கு மாகாணத்தில் மாவட்டங்களுக்கு இடையில் பயண தடை விதிக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராத யகம்பத் வலியுறுத்தியிருக்கிறார். பாதுகாப்பு படையினருக்கு இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களை மாலை 6 மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதோடு தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். இவைதான் இன்றைய நாளில் காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.